தூத்துக்குடியில் வெள்ளநீர் கால்வாய் திட்டம் கிடப்பில் உள்ளதால் சுமார் 10,000 வீடுகளை மழைநீர் சூழும் அபாயம் நீடித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது தூத்துக்குடி ஆதிபராசக்தி நகர், முத்தம்மாள் காலனி, மச்சாத்து நகர் போன்ற பகுதிகளில் வெள்ளநீர் கால்வாய் அமைக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் அத்திட்டம் கிடப்பில் போடப்பட்ட நிலையில் ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படும் நிலை தொடர்ந்து வருகிறது. காட்டாற்று வெள்ளம் வரக்கூடிய ஓடைகள் தூர்வாரப்படாமல் உள்ளதாலும், சில ஓடைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாலும் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்வது தொடர்கதையாக உள்ளதாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். நாங்கள் ஆதிபராசக்தி நகர், மச்சாது நகர், முத்தம்மாளனி குடியிருப்பு வாசிகள். எங்களுக்கு மதுரை பைபாஸிலிருந்து கிழக்கு கடற்கரை நோக்கி செல்லும் ஓடையில் நிலா சீபிட்ஸுக்கு தென்புறம் வடபுறம் வழியாக கடற்கரை நோக்கி செல்லும் சாலை, அதில் இருக்கும் ஓடையில் கிட்டத்தட்ட ஒரு 10 கிராமங்கள் வந்து தண்ணிகள் அந்த கடல் வழியாக செல்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 5,000 குடும்பங்கள் வசிக்கும் பகுதிக்குள் இந்த வெள்ளமானது வந்து வருஷம் நாங்கள் கஷ்டப்படுதோம். இந்த பகுதியை ரெண்டு புறமும் கரமைத்து இந்த இதை சீரமைத்து தரும்பாறு நிறையா இடம் கலெக்டர் எல்லார்ட்டையும் மனு கொடுத்துருக்கோம். யாரும் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த ஆண்டும் நாங்கள் வெள்ளத்தில் தான் கஷ்டப்படணும் போல் இருக்கு. மேஜர் வெள்ளம் வந்து நிலாசி ஃபுட்டு ஓடையிலேருந்து போய் நேராக அது கலெக்டர் நேராக வந்து கடலில் போய் சேருது. ஆனால் நிலாசி ஃபுட்டு ஓடையில் இருக்கக்கூடிய இந்த அகலம் வந்து போக போக சுருங்கி இதில் 1/10 ஆயிடுது. அதனால் இந்த தண்ணி கடலுக்கு போகாமல் ரிவர்ஸில் வந்து சங்கரப்பேரி ரோட்லேருந்து நேராக தெக்காமல் இங்கே வந்து எங்கள் ஏரியாவுக்கு வந்து இங்கேருந்து தனசேரன் நகர், குறிஞ்சி நகர் போய் தண்ணி இதாகுது. இந்த தண்ணி வந்து இந்த கல்வெட்டுகள்லாம் அடைபட்டு இருக்கனால வெளியே போகிறதுக்கு வசதி இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.